ஓகே காய்ஸ், நீங்கள் பாருது கார்த்திக்ஸ்கேபி. ஏப்பா இப்போ தானே க்ரீன் மோடு இல்லாமல் இப்போ ஹேக் அகாடமி பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா தான் பாருக்கு. எஸ் சூப்பராக இருக்குது. பட் பிஆரில் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இங்கெல்லாம் நான் வந்தேனா இல்லையானே தெரில. க்ரீன் மோடில் இருக்கப்போ கண்ணே வலிச்சிருச்சு. அந்த மோட் விளாடுறப்போ நல்லா உத்து உத்து பார்க்குற மாதிரி இருக்குது. கடுப்பு ஆயிடுச்சு. க்ரீன் மோடு அதாவது கோயிங் டார்க் மோடு தான். ஆனால் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆர்வமாக விளாண்டேன். பட் ஒரு ரெண்டு மூணு மேட்சுக்குள்ளேயே வெறுத்துருச்சு. பச்சையாக இருக்கப்போ ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக போக என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் தான் இருக்குது மேப்பு. ஆனால் மேப்பில் நிறைய ரூம் இருக்குப்பா. சந்து பொந்தெல்லாம் இடமா இருக்குது. அங்கே தான் ஹாட் பாயிண்டே வச்சுருக்கேன் இப்போ. ஸோ இங்கிட்டு தான் எண்டு. அவ்வளோதான். இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகணும் மேட்ச்சு. வேறு லெவலு. ட்ரெயின் சவுண்ட்லாம் கேட்குது. நான் வர இடத்துல ஹாட் பாயிண்டை போட்டேன். ட்ரிப் பாயிண்டை போட்டு வைப்பேன். வேணா சாவும். சின்ன ரூம்ப்பா. நம்மள் தானா செய். அவங்க கூட எப்போ ட்ரிப் மைனை தாண்டி வந்தானேன்னு பார்த்தேன். விருட்டுன போகிறப்பே டவுட் ஆயிடுச்சு. இல்லை கொத்த எல்லாம் அங்கே தான் இருக்கேன். ஏடா ஒரு புல்லட் கூட போடலை. இப்போ தான் ஒருத்தனை கொண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டு. ஏன்னா மேப் தானே வந்ததுன்னு சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஹார்ட் பாயிண்ட் மேட்ச்னால ஹார்ட் பாயிண்ட் கிட்டே எல்லாம் இருக்கனால நம்ம அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். நமக்குன்னே ஹார்ட் பாயிண்ட் மேட்ச் போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் ரேங்க்டு மேட்ச்க்கெலாம் வந்துச்சுன்னா உண்மைக்குமே செம்ம டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே எங்கேயும் ஸ்பான் ஆகுவாங்க. அதுவும் சின்ன சின்ன ரூமு நிறையா இருக்குது. பட் அது இல்லாமல் நார்மலாக பார்க்குறப்ப மேப்பு வேறு லெவலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட மற்ற கலர்டி கேமில் இருக்க மாதிரி அப்படியே இருக்குது. அந்த கேம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர் ஸ்கில் கூட நம்ம யூஸ் பண்ணுறப்போ செத்துருவோம். பட் ஆனால் இந்த ஆப்ரேட்டர் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ப்ரொடெக்ஷன் அதிகம். போடு டபுள் கில்லு. அவ்வளோதான். நாங்கிட்ட வருவாய்னு நினைக்கிறேன். ஏன்டா சின்ன ரூமுக்குள்ளலாம் ஹாட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் மேட்சே முடிய போகுது. முன்னாடியே சென்டர் வச்சுருந்துருக்கலாம். சே அடுத்த ஹாட் பாயிண்ட் வர்றப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கடி முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா சீசன்லேயும் ஒரு ஒரு புது மேப் வருது. ஸோ அதை எல்லாத்தையும் பிஆரில் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா ரேங்க்டு மேட்ச்சுக்கு தான் வராது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. டக்குன்னு அடாப்ட் ஆகிக்க முடியாது. பட் பிஆரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் மேப் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது ஒரு புது பிஆர் கேம் விளாட்ற மாதிரியே நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கோன்னா ஸோ தள்ளி தள்ளி அங்கங்கே போட்டு. ஏன்னா ரஸ்ட்டு மேப் இருக்குது, டெர்மினல் இருக்குது, ஷிப்மெண்ட்டு, மேப் கிங்கு, இப்போ ஹேக்கேடு, இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே எனக்கு பிஆரில் வரும்னு ஆசை. ஸோ இந்த மேப்லாம் பிஆரில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தது பார்க்குறது வரைக்கும் பாய் பாய்.